குழந்தைங்களுக்கு என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணணும், என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும், எப்போ ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும் பற்றி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி நான் பேசிக் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஹாய், திஸ் டாக்டர் கனகசபாபதி, லக்ஷ்மி டென்டல், திருநெல்வேலி. குழந்தைங்களுக்கு எப்போ ப்ரஷிங் ஆரம்பிக்கணும்னா, பல் முளைக்க முன்னாடி ஆரம்பிக்கணும். இந்த பல் முளைக்கையோட இடத்த வந்து நம்ம கம் பேட்ஸ்னு சொல்லுவோம். கை குழந்தைங்களுக்கு இந்த ஃபீடிங் முடித்த பிறகு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு சுத்தமான காஸ்லேயோ ஒரு சுத்தமான துணியிலையோ நல்லா கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு இந்த மெதுவாக அந்த இடத்த லைட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய சான்சஸ் நல்லா குறைச்சிடுறீங்க. ஒரு பல் ரெண்டு பல் வளர்ந்த பிறகு ஃபிங்கர் ப்ரஷஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு பேபி ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். அதை வாங்கி உங்கள் ஃபிங்கரில் ஃபிட் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அந்த பல்லு முளைச்சிருக்க பல்லில் லைட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு 1.5 வயசு கழித்து ஒரு 2 வயசு ஆன குழந்தைங்களுக்கு சாஃப்டான ப்ரஷஸ் யூஸ் பண்ணி வாங்கி கொடுங்க. அந்த சாஃப்டான ப்ரஷஸ் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அதை போய் ஈரை போய் ஹிட் பண்ணாமல் இருக்கணும், அவங்க மவுத்துக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் இருக்கா அப்படின்னு, ஹேண்டில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் பேஸ்ட்டை வாங்கும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஸ் இருக்கிற மாதிரியோ ரொம்ப சுகர் கோட்டட் இருக்கிற மாதிரியோ இருக்க வேண்டாம். ரொம்ப கலர்ஸ் அடிட்டிவ்ஸ் இல்லாமல் நல்லா ஜென்டிலான பேஸ்ட்டாக வாங்கி கொடுங்க, அதை யூஸ் பண்ணலாம். இந்த சமயத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்ல வேண்டியது, அந்த ஃபீடிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ குழந்தைங்களை தூங்க வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபீடிங் பாட்டிலில் மில்க் வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது வாயில் வச்சிடுறாங்க, இல்லை அதை பாசிஃபையர்ஸில் சுகரோ ஹனியோ கோட் பண்ணி மவுத்தில் வச்சிடுறாங்க. இது ரெண்டும் தப்பான ஹேபிட்டாக இருக்கும், இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த மில்க் அப்படியே நீங்கள் நைட்டு வச்சுட போது தூங்கும்போது அந்த மில்கில் இருக்க சுகர்ஸ்னால் ஃபெர்மெண்டேஷன் ஆகி அந்த இருக்கிற எல்லா பல்லையுமே டேமேஜ் பண்ணிடும். இதுக்கு பேரே ஃபீடிங் பாட்டில் கேரிஸ்ன்னு சொல்கிறது. இதுமாதிரி ஃபீடிங் பாட்டில் கேரிஸ் வந்துச்சு, எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் கழித்து சாப்பிட்றதில் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ சிரமப்படும் போது அவங்களுக்கு அடுத்தடுத்த பல் ஃபெர்மெண்டித் வளர்கிறதுக்கும் அதனுடைய சில இடைஞ்சல்கள்லாம் வருது. ஸோ இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 2 இயர்ஸ் ஆன குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ரஷ்ஷஸ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட சூப்பரேஷன்லேயோ இல்லை நீங்களோ நீங்கள் வந்து நல்லா இருந்து பார்த்து பண்ணுங்கள். இந்த குழந்தைங்களை ப்ரஷிங் பண்ணுறது முக்கியமாக வந்து ரோல் மாடலிங் சொல்கிறது, அதாவது பேரண்ட்ஸ்ட்டேருந்தோ இல்லை சிப்ளிங்ஸ் இருந்தோ அவங்க ப்ரஷ் பண்ணும்போது பார்த்து தான் இந்த குழந்தைங்க கற்றுப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் பண்ணும்போதோ இல்லை அவங்க சிப்ளிங்ஸ் அந்த குழந்தைங்களை சிப்ளிங்ஸ் பண்ணும்போதோ அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ண விடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரஷிங் வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை. ஸோ 7 இயர்ஸ் மேலே வந்து நீங்கள் வந்து ஃப்ளூரைட் இருக்கிற மாதிரி பேஸ்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். குழந்தைங்க நல்லா கரெக்டாக ஸ்பிட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அந்த ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட்டில் வந்து அடல்ட்ஸ்க்கு இருக்க ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட்டோட அந்த ஃப்ளூரைட் கம்பெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு அந்த சமயத்தில் ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டூத் ப்ரஷஸோட சைஸ் அமைப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே அந்த சாஃப்ட் ப்ரஷஸ் வாங்கி கொடுங்க, மீடியம் அண்ட் ஹார்டில் கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு 12 இயர்ஸ் மேலே வந்து உள்ள குழந்தைங்களுக்கு அடல்ட் டூத் பேஸ்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சில இந்த மெக்கானிக்கல் டூத் ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாமா கேட்குறாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அண்டர் யுவர் சூப்பர்விஷன். கொஞ்சம் ஜென்டிலாக யூஸ் பண்ணுறாங்களா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரஷிங் அண்ட் பேஸ்ட் பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் ஃபர்தராக கொரீஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யர் கொரீஸ். ஹாவ் அ குட் டே.